வணக்கம். தினமதி செய்திகள். திருவண்ணாமலையில் உலக போதை ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி துவக்கி வைத்தார். இன்று உலக போதை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி திருவண்ணாமலை தாலுகா அலுவலகத்தில் இருந்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் இன்று உலக நுகர்வோர் உரிமை தின விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ரத்தினசாமி, கூட்டுறவு சங்கங்கள் இணை பதிவாளர் ரேணுகாம்பால், மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் அரிதாஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சென்னை சேலம் எட்டு வழி பசுமைச்சாலை அமைக்கும் பணியை அரசு துவங்கிவிட்டது. அதன் துவக்கமாக பல பகுதிகளில் சாலை அமைப்பதற்காக நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை அரசு துவங்கியுள்ளது. ஆனால் இந்த திட்டத்தை எதிர்த்து எட்டு வழி பசுமைச்சாலை எதிர்ப்பு இயக்கத்தினர் தங்களுடைய எதிர்ப்பினை பல வழிகளில் தெரிவித்து வருகின்றனர். அதை முன்னிட்டு இன்று பசுமை வழிச்சாலை அமைகின்ற இடத்தில் கருப்பு கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பினை தெரிவிக்கும் போராட்டத்தினை நடத்தினர். அதை முன்னிட்டு அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த ராந்தம் கிராமத்தில் சென்னை சேலம் தேசிய பசுமை எட்டு வழிச்சாலை திட்டம் குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் நேரடியாக சென்று கருத்துக்களை கேட்டறிந்தார். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பசுமை வழிச்சாலைக்கு நிலம் தர தாங்கள் மறுப்பதாகவும், நிலம்தான் எங்கள் சொத்து வாழ்வாதாரம், இதனை இழந்து எப்படி வாழ்வது என்றும், விவசாய நிலம் தங்களது மூதாதையர் சொத்துக்கள், அதனை தாங்கள் இழக்க விரும்பவில்லை எனவும் கூறினர். இதை தடுத்து நிறுத்த தாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் அன்புமணியிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு அளித்தனர். திருவண்ணாமலை அண்ணா சிலை அருகில் இந்து மக்கள் கட்சி சார்பில் கலை நிகழ்ச்சி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளர் விஜயராஜ் தலைமை தாங்கினார். கட்சியின் நிறுவனர் அர்ஜுன் சம்பத் சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஏராளமான துறவிகள் பங்கேற்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு நம் தினமதி நாளிதழை படியுங்கள். வணக்கம்.